ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் டு டியூப்லைட் மை சேனல். ஸோ யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அங்கே கமெண்ட் படித்து பார்த்துட்டு அவங்களுக்கான வீடியோ நான் கன்ஃபார்ம் போட்டுருவேன். அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாறன் அகில் அப்படி சொல்லிட்டு எனக்கு டைம் டிராவல்ஸ் மூவி போடுங்க அப்படி சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு சூப்பரான டைம் டிராவல்ஸ் மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் டிராவல்ஸ் மூவிலாம் எவனா தானும் சொல்லிட முடியாது, ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்க. ஸோ இத்தனை நான் வீடியோ போட்டே வரேன், யாருமே என் பேரை கேட்டதில்லை. ஸோ ஒரே ஒருத்தர் வேல்முருகன் அப்படி சொல்லிட்டு என் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. சோ என் பேர் என்ன அப்படிங்கறத நான் வீடியோ கடைசில சொல்றேன். சோ நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாத்துக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நம்பர் ஃபைவ், ப்ளூபர்ஸ். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1974 நடக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் கஷ்டம். அப்படியே கொலை பண்ணிட்டாலும் ரொம்ப போலீஸ் கேஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வரும். அதனால 1974 இருந்து 1944 யாரை கொலை பண்ணணுமோ அவனை வந்து டைம் ட்ராவல் செஞ்சு ஒரு டீம் கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த டீம் வந்து அவனை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டீம் பேர் பார்த்தீங்கன்னா லூபர்ஸ். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ஃபியூச்சரில் இருக்கிற பாஸுக்கும் அந்த லூபர் டீம்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் சண்டை நடக்கும். ஸோ அந்த என்ன சண்டை, எதனால அந்த சண்டை நடக்குது, ஸோ கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சூப்பரான ஒரு படம். ஸோ டைம் இருந்தால் அந்த படத்தையும் பார்த்துருங்க. நம்பர் ஃபோர், டைம் கிரைம்ஸ். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஹெக்டர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவன் வந்து அவங்க வீட்டில் வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு வரான். ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கிற லேப் கிட்ட போறான். அந்த லேப் கிட்ட போனா அந்த லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டி என்ன தொட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ட்ராவல் செய்யறதுக்கான ஒரு தொட்டி. அந்த தொட்டிக்குள்ள இவனும் இறங்கிறான். இறங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அவன் டைம் ட்ராவல் செஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறான். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ இவன் வந்து இங்க இருக்கான். ஸோ இவன் வந்து அவன் பைனாகுலர் வச்சு அவன் வீட்டை பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சானோ அது வந்து ஒருத்தன் வந்து வீட்டில் செஞ்சுட்டு இருக்கான். அவன் வேற யாரில், அது இவனே தான். ஸோ கடைசியில் எப்படி அவன் வீட்டுக்குள்ளே போனான், அவன் வீட்டில் வந்து அவன் மாதிரி இன்னொருத்த இருக்கானே அவன் என்ன பண்ணுறது அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சூப்பரான ஒரு கிளைமேஸோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் டைம் இருந்தால் நீங்களும் பாருங்கள், சூப்பரான ஒரு படம். நம்பர் த்ரீ, ஃப்ரீ டிஸ்டினேஷன். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் செய்கிற ஒரு ஏஜென்ட் வந்து அவர் வந்து வெவ்வேறு காலகட்டத்துக்கு போய் டைம் ட்ராவல் செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ அந்த டைம் ட்ராவல் செய்கிறதுனால என்னென்ன பிரச்சனை சந்தித்தாரு அப்படின்றதாக இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு ட்விஸ்ட் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த படத்தில் அந்த டைம் ட்ராவல் செய்கிற ஏஜென்ட் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். இவர் வந்து டைம் ட்ராவல் செஞ்சுட்டே இருக்கிற காரணத்தினால அந்த மூணு பேரும் வேற யாரும் இல்லை, இவரே தான். யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு இவரே தான், அந்த பையனும் இவரே தான், அவரே அவரே தான். என்ன புரியலையா? அந்த படம் பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். சோ இந்த மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்டெல்லாம் இருக்கு. சோ இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வர ஹாண்டெல்லாம் நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு எழுதி வச்சுனாதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். சோ அந்த எழுதி வச்சுட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்பர் டூ, இன்ட்ரெஸ்டர். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன். நோலன் படம்னாலே புரியவே புரியாது, இதுலயும் டைம் ட்ராவல் படம்னாலே இன்னும் புரியவே புரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த படமும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ அவர் ஃபேமிலியோட ஜாலியா வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். சோ ஒரு கட்டத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்க பூமி வந்து பாத்தீங்கன்னா அழிற நிலைமையில இருக்கு. அதனால வேற ஏதாச்சும் கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக இவரை வந்து அவர் பொண்ணை விட்டுட்டு வேற கிரகங்களை தேடி போறாரு. விண்வெளிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வாமலுக்குள்ள அவர் போயிடுறாரு. போயிட்டு முன்னாடி அவர் வந்து டைம் ட்ராவல் செஞ்சுறாரு. டைம் ட்ராவல் செஞ்சுட்டு திரும்பி பூமிக்கு வந்து பார்த்தா அவரோட சின்ன பொண்ணு பெரிய பொண்ணாகி கெளிவி ஆகிட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து ஒரு ஃபோர்த் டைமென்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் டைம் தான் பாருங்க, சூப்பரான ஒரு படம். ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், நீங்களும் பாருங்க. நம்பர் ஒன், ஈவில் டெட் பார்ட் த்ரீ. இந்த படம் 1992 ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாக ஈவில் டெட் படம் அப்படின்னாலே ஒரு வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் மாட்டிப்பாங்க, அங்கேருந்து ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டே வருவோம். இதுதான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்கான். அவன் வந்து டைம் ட்ராவல் செஞ்சு பாஸ்ட்டுக்கு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா தீய சக்திக்கும் நல்ல சக்திக்கும் ஒரு போர் நடக்கும். ஈரை வந்து அந்த தீய சக்திக்கெல்லாம் அழிச்சிட்டு திரும்பி பூமிக்கு வருவார். இதுதாங்க இந்த படத்தோட கதை. இது ஒரு சூப்பரான படம். ஸோ காமெடி படம். ஸோ முடிஞ்சால் இந்த படத்தையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ என் பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். என்னடா பேரை கேட்டால் தமிழ் இங்கிலீஷ்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதிங்க, இதான் என் பேர் தமிழ். ஸோ நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.